சரி படிச்சோம் சந்தோஷம் வாப்பா சொல்றாரு வாப்பாட பிசினஸ் மெயின்டெய்ன் பண்ண சொல்லி எனக்கான ஒரு ஸ்டைல் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் பா டாப் கிங்ல சே நான் இன்டர்நேஷனல் லெவல் நான் பிசினஸ் செய்வேன் வந்து நிப்பம் போறோம் முன்னுக்கு ஒரு நாளைக்கு அப்ப நீ சொல்லு நான் யாருன்னு சொல்லி ஓகே நான் மச்சான் எங்க பரகத் டெக்ஸ்டைல வேர்ல்ட் லெவலுக்கு கொண்டு போக போறேன் எங்க ஒவ்வொரு ஷோரூமோடையும் ஒரு மதரசாவை சேர்த்து நடத்த போறேன் பிஸ்னஸ் பிளஸ் தாவா எனக்கு மச்சான் தாவா செய்யாம இருக்கே எல்லாரும் சளி இல்லாம தாவா செய்யாதே மச்சான் வணக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஷேக் அப்படின்ற பேர் தெரியும் உங்களோட பேர் மட்டும் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டீடைலும் எங்களுக்கு தெரியும் இவர் தான் சவுதிரிக்கிற வந்த தவாசன டிரெக்டர் உங்களோட தவா வேலையை தான் அல்லா தலைவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இவ்வளவு சுருக்கா எனக்கு வழிய தரப்பான் நான் நினைக்கிறேன் டைம்ல டார்கெட் நான் அடைஞ்சிருந்தானே மாஷால்லா எல்லாம் அவன் செய்ய இந்த ஸ்ரீலங்கா முழுக்கட எங்கட ஷோரூமோட எங்கட மதரசா இருக்கு நான் மலேசியால போட்டு பிளான் ஒன்று இருக்காச்சு அதுல இருந்து தொட்டது நான் ஹவுஸ்ல வரைக்கும் போகணும் ஷேக் ஹெல்ப் பண்ணுவார் தான் எங்களுக்கு அதுக்கு முதல்ல உங்க வீட்டுக்கிட்டே இருக்கிற மஸ்ஜித் மதரசாவை பார்க்கணும் என்ன மஸ்ர மதரசா இங்க அப்படி யாருக்கும் மதரசா செய்யல அது வசி மௌலவி இங்க கொஞ்சம் வாங்க என்ன இந்த மசர் மதரசா பத்தி என்ன சொல்றாரு இவரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி ஆமாம் பாய் யாரும் மொய்தீன் மாமன் ஒருத்தர் நடத்துறாங்கம்மா அது நம்மட அளவு பெரிய குவாலிட்டி இல்லை ஆனால் நம்மட பிள்ளைகளும் அங்கே போகிறோம் இன்னைசே எங்கட மதரசா தாராளம் இன்னும் எதுக்கு இன்னொரு மதரசா இது ஒரு முடிவு கட்டணும் சரியா அது அது பாய் அவ்வளோ லேசு இல்லை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டா பேசுங்கவா ஏய் இங்கே கொஞ்சம் வாங்க சும்மா சத்தம் போட்டு பிரச்சனை தீ கேளாவே அந்த மதரசாக்கு எங்கட மகனும் தான் போறான் என்னடி சொல்ற அவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏய் என்ன சார் பிரச்சனையா இங்க யாருக்கு மதரசா நடத்தல எங்கட மதரசா மட்டும் தான் இங்க இருக்கலோ உனக்கு விலங்க இல்லையா மட்டர் சாம்புறான் ஆ எங்க போய் வர நீ நீ எங்கட மதரசாக்கு போலியாமே வசீம் மௌலவி எனக்கு எல்லாம் சொன்ன ஆஷிகா நடம் சத்தப்படியா இருந்துச்சு முசிடி மீமா எங்களோட சரியான இறக்கம் நம்பி மாட கதையை நான் சொல்லித்தாரு மத்தவங்களோட எப்படி இருக்கணும் என்று இறக்கமா இருக்கணும் என்று சொல்லி தந்த வாப்பா நீ இந்த மாதிரி இந்த நிப்பாட்ட வேணும் இவன் மேல ஒரு கண் வச்சு கொண்டு இருக்கோம் நாங்க நான் சரியான அந்த மதரசாக்கு நல்ல ஒரு வேலை யாரு நீங்க நீ என்ன என் பிள்ளைகளையும் துன்பப்படுத்துற இறைவா நான் என்ன செய்யணும் நீ போய் மசி மத்ரசாலே இமாம் மொய்தீன அனுப்புற யாஹல்லா எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு கொண்டு விளங்குது இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணுங்க யாரும் இல்லையா ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒன்று விளங்குது இல்லையே இறைவா எனக்கு என்ன நடக்குது இறைவா என்ன கண் போட்டியா
நான் இந்த நாள் இப்படி பொட்டையா தானே இருக்கேன், இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சாப்பாஜி. வாலைக்கும் அஸ்ஸலாம். யாரு வந்து? நான் வந்து மொய்தீன் என்ற பேர். நான் இசால் மாசி மதரசுல இமாமாய் இருக்கிறேன். உங்களுக்கு நற்செய்தி எனக்கெல்லாம் சுபான தள தந்தார் உங்க சொல்ல சொல்லி அதை எடுத்து வந்தீங்க உங்களை சொல்லத்துக்காக. சொல்லுங்க சொல்லுங்க. ஆதாம் வாலிசலாம் அவ்வாலிசலாம் இருபது நாள் அல்லா சுபான் தலை படிச்சு ஆனால் அல்லாவோட உருவாடத்தான் அல்லா சுபான் தலை ரெண்டு பேரையும் படித்தது. ஆனால் அல்ல என்ன சொன்னார், அந்த எல்லா ஏதன் தோட்டத்தில் எல்லா கனிகளும் சாப்பிடுங்க, இந்த மாதா கனி மட்டும் சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒவ்வொரு நாளும் அல்லா சுபான் தலை வரும்போது ஆதாம் வாலிசலாம் அவ்வாலிசலாம் அவங்களோட ஒரு உருவாட வருவாங்க. அது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இல்லை முறையில் அது வர நேரத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சு பட்டோம், ஒரு நாள் இரண்டு பேருமே காணவில்லை. அப்போ அவனை தேடுறாரு, எங்கே இந்த புள்ள ரெண்டு அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன நடந்துச்சுட்டா, அந்த புள்ள ரெண்டு ஒளிஞ்சு நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, எனக்கு வர முடியாது முன்னாள், ஏன்னா நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம்னு. பல்லா சுமாந்தரை கேட்குறாரு, யார் உனக்கு சொன்ன நீ நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் சொன்ன இதில் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவானு சொன்ன நாங்கள் சாப்பிட்டோம், இன்னும் இப்படி செய்தாங்களுக்கு வந்து இந்த பாம்பு வந்து இப்போ நாங்கள் நிறுவனம் ஆகி நாங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்து, அதனால் எங்களுக்கு இப்போ முன்னால் வரத்துக்கு வெக்கமாக இருக்கிறது அப்படி. அதனால் என்ன நடந்துச்சு, இப்போ இந்த பிரிவினதுக்காக ஒரு பாவத்துக்குள்ளே ஈடுபட்டாங்க தான் ரெண்டு பேர். இப்போ இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவையாகிறது. அதாவது இப்போ பரிகாரம் என்ன, குர்பான் கொடுக்க வேணும். காரணம் என்னென்னா, ஒரு பரிசுத்தமான குர்பான் கொடுக்க வேணும் அல்லா சுபான் இந்த பாவத்துக்குனால. அன்று நாள் அந்த செஞ்ச பாவத்தினால பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாபம் விட்டார் அல்லா சுபான தாலா. எல்லா பிறக்க பிள்ளைகளும் பாவத்தில் பிறந்ததுண்டு. அந்தலேருந்து இப்போ குர்பான் தேவைப்பட்டது, இப்போ பரிசுத்தமான குர்பான். அதாவது இப்போ ஆடு மாடுகள் கொடுக்குற குர்பானால இப்போ தேவைப்படுது. அதாவது ஆடு மாடுகள் வந்து இரண்டு உறவுகள் வர்றதுனால அது ரத்தம் வந்து ஒரு பரிசுத்தமாக இல்லாத, இப்போ பரிசுத்தமான ரத்தம் ஒன்று தேவை. அன்றைக்கு ஆதாமாவை செஞ்ச குரு பாவத்தினால் மட்டுமல்ல, இது பிறக்க போகிற சங்கதிகளுக்காக வேண்டும், புரு சங்கதிகளுக்கு பாவத்தில் நீக்க வேண்டும். அதனால ஒரு பரிசுத்தமான குர்பான் தேவைப்பட்டது. அதனால் என்ன நடந்துச்சு, இதுக்கு இதனால தான் ஈசால் மசி இந்த துனியாவுக்கு வருகை உண்டார். அது எப்படி வந்தாருன்னா, ஈசால் மசி மரியம் அலி இஸ்லாத்துக்குள்ளால் ரூல் குத்துஸ் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால அதுக்கு தகப்பன் இல்லை தான் இருக்குது ஈசால் மசிக்கு. தகப்பன் தான் இல்லை சுபகோணத்தால் தான் ரூ குத்துவா குன். அப்போ இந்த ரூ ஈசால் மசி துனியாவுக்கு வந்தது எங்களோட எல்லா பாவங்களுக்கு, அதாவது ஆதாம் மலேசியெல்லாம் உறவு பிரிந்தனால அது திரும்பமாக ஈசால் மசி மூலமாக இறைவனுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம், அதாவது பிள்ளைகளுக்கும் ஒரு தகப்பனுக்கு உறவு உருவாடத்துக்காக வேண்டி ஈசால் மசி துனியாவுக்கு வரப்பட்டார். வந்து அவர் எங்களுக்காக வேண்டி அவர் குர்பானாக கொடுத்தார். கொடுத்து திரும்பவும்மாக்க அந்த அண்டை ஆதமாவில் சிலாத்திலையும் இந்த உறவு திரும்பவும் அந்த ஈசால் மசி மூலமாக எங்களுக்கு புதுப்பட்டன்னு. என்ன சொல்லுவேன், நீங்கள் உங்களோட பாவங்கள்லேருந்து நிச்சயம் விடுதலை ஆவேன், அச்சு ஈசால் மாசம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணலாம். உங்களோட வாழ்க்கையிலேக்கு இந்த இந்த இதுலேயும் பாவத்துலேயும் விடுதலை அடையலாம். அது நிச்சயமாக நீங்களும் ஈசால் மாசம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாவத்தில் விடுதலை ஆகி உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானமாக வைக்க முடியும். ஐ உங்களுக்காக துவா செய்ய போகிறேன், கைதின் துவா எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாவின் நாமத்தில் துவா சீக்கிரம் இறைவனே, இந்த நேற்று கூட இவர் இருக்கிற இந்த கண் பார்வையிலிருந்து விடுதலையாக தெய்வீக சுகத்தை பண் பார்வை கொடுக்குறேன் துவா கேட்குறேன். நாமத்தினால துவா கேட்குறேன் நல்ல இறைவனே. ஆமீன். நாங்கள் உங்களே நல்ல நிலைமையை கொண்டு நீங்களே கையை விரிச்சிட்டீங்க. நான் சொல்ல வார்த்தை உங்களுக்கு விளங்குது இல்லாஜி, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. நீங்க நாங்களும் இன்ட்ரெஸ்ட் காப்பாத்து, நீங்க மண்ணாரி போட்டு பாக்குறீங்க. இந்த சல்லியால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ தான் என் குடும்பம் நிம்மதியாகவும் எனக்குள்ள பெரிய சந்தோஷமும் இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்ன சொல்றீங்க, நீங்கள் வந்து குடும்பத்தை ரோசிங்க, மேவா மோடையன ஆகுறீங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகா. சத்தியத்தை கண்டுகொள்ள நிச்சயமாக எங்கள் சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் என்ன அளவு ஸ்டாயிச்சவங்களுக்கு கேள்விப்பட்டேன், நான் இது கொண்டு கவலைப்படாதீங்க. எல்லா தீசால் மாதம் வெற்றி தருவார் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் சரி கவலை இல்லை, என் மனசு நிம்மதியாக இருக்குது, என் குடும்பம் சரியான சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, என் கேம்பஸ் காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு போய்த்து இந்த ஈசால் மாதம் எப்படியாவது அவனுக்கு சொல்லணும், அவனும் ஏற்றுக்கொண்டா தான் எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும். அலம்தில்லா, நிச்சயமாக உங்களே நல்வழிக்கு அவர் மனசில் பிடி மனசில் மத்தியில் உங்கள் நல்வழியை கொண்டு போகிறாரு. அலம்தில்லா, ஹாலேலூயா, நான் சந்து பரகத்தை பரகத் செய்வார் நிச்சயமாக உங்களுக்காக. ஏ வா வா வா, அப்படி தான் மாவு கைதீரி இந்த அது என்னென்ன ஆலயம் மாறி போய் நல்லா தானே தானே, என்ன ஆச்சு உனக்கு? நான் தவறான வழியில் இருக்கிற நேரம் நீ என்ன நல்லவன் மாதிரி கண்ட, நான் இப்போ நேரான வழியில் இருக்கிறேன், ஆனால் உனக்கு விலகுது நான் கெட்டவன் மாதிரி. நான் சத்தியத்தை அறிஞ்சிக்கொண்டேன், அந்த சத்தியத்தை சொல்லத்தான் நான் இப்போ இங்கே வந்தேன். சத்தியமா? இந்த தடவை உன்ன பயில கதை எனக்கு கேட்டு கேட்டு கேளாது. சிங்கப்பூர் போக போறவா, நாங்கள் பேசி பேசிப்போம். மகனே, இங்கிருந்து அங்க ஒன்றும் அனுப்ப இயலா, அங்கிருந்து யாருக்கும் இங்க வரவும் இயலா, இங்கிருந்து யாருக்கும் அங்க போகவும் இயலா. அந்த ஆசாத வீட்டுக்கு அனுப்புங்க, என் தமிழ்மாரும் சத்தியத்தை அறிஞ்சிக்கொள்ளட்டும். நான் தான் ஈசாவை ஏற்றுக்கொள்ளல. இந்த சந்தர்ப்பம் நான் விட்டு குடும்பம் விடக்கூடாது. ஐயோ, உண்ட குடும்பத்துக்குத்தான் இறை வேதம் பைபிள் இருக்கிறதே, அவர்களுக்கு ஈசா போதும். விலமதிக்க முடியாத ஒரு முத்துக்கு ஒப்பானது. சுவனபதிய அடைகிறவனுடைய வாழ்க்கை தனக்குள்ளான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்த பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவனுக்கு ஒப்பானது. இன்சாப் அதை பெற்றுக்கொண்டான்.